Hi, welcome to Arumbu channel. இது வந்து ஒரு அப்டேட் வீடியோ தான். அதாவது என்ன ப்ராக்ரஸ் ஆகிருக்குன்றதை பார்க்கலாம். இந்த ஃபார்மில் நாங்கள் கோழி வாங்கியிருக்கோம், ஒரு பொட்டக்கோழியும் ஒரு சேவலும் வாங்கியிருக்கோம், மாட்டுக்கொட்டாய் கட்டியிருக்கோம். பின்னாடி பார்க்கலாம், மாட்டுக்கொட்டாய் தெரியுது உங்களுக்கு. ஸோ என்னென்ன ப்ரோக்ரஸ் ஆகிருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலேயே வேலையை ஆரம்பித்தாச்சு. அறுவடை பண்ண கடலையை தினைக்கு காய வச்சு எடுக்கணும். அதனால் காலையிலேயே ஹஸ்பண்டும் என் பொண்ணும் சேர்ந்து காய வச்சிட்ருக்காங்க கடலையை. ஃபுல்லாக காய வச்சாச்சு தான் கடலை. இது பார்த்தீங்கன்னா அந்த கடலையோட இலை, அதை தான் நாங்கள் எடுத்து சேர்த்து வச்சுருக்குறோம். ஆட்டுக்கும் மாட்டுக்கும் தீவனமாக இருக்குமேனு சொல்லி நாங்கள் அதை எடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். கடலை எடுத்த நிலத்தை வந்து களையெல்லாம் எடுத்துட்டு நல்லா உழுது வச்சுருக்கோம். அடுத்தது போட்டதை யோசிக்கணும். மிளகாய் செடியை பார்க்கலாம். இங்கே நிறைய களை வளர்ந்துருக்கு, அதனால் ரெண்டு பேரை கூப்பிட்டு களை எடுக்கிறதுக்காக காலையிலேயே வந்துட்டாங்க. எல்லாம் களை எடுத்துட்ருக்குறாங்க. நீங்கள் கிட்ட பாருங்கள், எல்லா களையும் தேவையில்லாத செடியெல்லாம் எடுத்துட்ருக்குறாங்க. அப்புறம் இடையில் பாத்தி வச்சுருக்குறோம். மிளகாய் செடியில் பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு. ஒரு செடியிலேயே 10க்கு மேலே காய் நல்லா வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா நீல நீளமாக இருக்குது, காரமும் நல்லா ரொம்ப நல்லா காரம் இருக்குது. ஸோ இதை வந்து நாங்கள் வந்து பழுக்க வச்சு எடுக்கலான் இருக்கோம். பழுக்க வச்சுட்டு அதை காய வச்சு அதை நம்ம வரமிளகாவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் செடியில் அப்படியே விட்டுட்டோம், எடுக்கல. இப்போ ஒரு பச்சை மிளகாவை பறித்து காமிக்கிறேன், எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். நல்லா வந்திருக்கு, எந்த பூச்சியும் இல்லை. ஸோ இதை பழுக்க அப்படியே செடியிலேயே பழுக்க விட்டுட்டு காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து விற்கலாம். இல்லைன்னா நம்ம மிளகாய் தூள் அது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் வீட்டு யூஸுக்கு. இப்போ வெண்டைக்காய் செடியை பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய காய் காய்ச்சிருக்க ஒரு செடியிலேயே நல்லா வளர்ந்துருச்சு. இது வந்து நாட்டுக்காய், அதாவது கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்போது கிடைக்கிற அந்த பச்சை கலர் கிடையாது, இது நாட்டுக்காய். நாட்டுக்காய் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நிறைய காயை நாங்கள் அப்படியே செடியிலே விட்டுட்டோம், ஏன்னா அதுக்கு அது முத்தி அதோட விதையை நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக செடியிலே விட்டுட்டோம். அதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய தெரியுது முத்து போனது. வாழையெல்லாம் நல்ல இலை விட்டுட்டு வருது. இலைச்சி வெரைட்டி நம்ம நிறைய சொன்ன மாதிரி இது மரவள்ளிக்கிழங்கு. ஸோ ஒரு 4-5 வாழை தான் வச்சுருப்போம். நல்லா வளர்ந்துட்டு வருது, ஒரு ஒரு இலை விட்டுட்டே வருது. இது வந்து வெள்ளைச்சோளம். இந்த வெள்ளைச்சோளத்தை வந்து நம்ம ஆட்டுக்கு மாட்டுக்கும் தீனியாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து எங்கள் பக்கத்து நிலத்தில் உள்ளவங்க. இவங்க கேட்டாங்க அவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு, அதனால் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்குறாங்க. காலையிலேயே வந்துட்டாங்க. நாங்கள் ஏன் வெள்ளைச்சோளத்தை போட்டோன்னா மாமரத்துக்கு இடையில் களை வராமல் இருக்கும், கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் களை. இல்லைன்னா வந்து நிறைய செடி வந்துகிட்டே இருக்கும் தேவையில்லாமல். அதுக்காக தான் நாங்கள் வந்து வெள்ளைச்சோளத்தை போட்டு விட்டோம். ப்ளஸ் அது வந்து மாட்டுக்கு தீவனமாகுமேன்னு. இதான் நாங்கள் வாங்கியிருக்கிற ரெண்டு கோழி, நாட்டுக்கோழி. ஒன்று வந்து சேவல், இன்னொன்று வந்து பொட்டக்கோழி. நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா தானவே இறத்திடிக்குது, தானவே வந்து எல்லாத்தையும் கிண்டி எங்கெங்கே புழு இருக்குதோ அதை சாப்பிட்டுக்குது. அதோடு சேர்ந்து நாங்களும் அரிசி கம்பு எல்லாம் போட்டுட்ருக்குறோம். இன்றைக்கி நாங்கள் இருக்கனால இங்கேயே அலைஞ்சி சாப்பிட்டுட்டே இருக்குது, எங்கேயும் போகல. இல்லைன்னா மேய போயிடும். போயிட்டு சாயந்தரம் ஆணிச்சுன்னா கரெக்டாக இங்கே வந்துடுது. எங்கே விடுறோமோ அங்கேயே ரிட்டன் வந்துடுது. வந்துட்டு மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்குது நைட்டு ஃபுல்லாக. திருப்பி காலில் இறங்கி வந்துட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நல்ல புழுவெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் போகிற அரிசிலாம் சாப்பிட்டு திருப்பி மேய போயிட்டு திருப்பி சாயந்தரம் வந்துடுது. ஸோ இதுதான் பண்ணிகிட்ருக்குது. இது என் பொண்ணு அரிசி போட்டுட்டு அதை கூட எப்படியாவது ஃப்ரெண்ட் ஆயிடலான்னு பார்த்துட்ருக்கா, ஆனால் அது கிட்டேயே வரமாட்டேங்குது பாருங்கள். இங்கே என் பொண்ணு உட்காந்து பார்த்துட்டே இருக்கா கோழியை. வீடு வேலை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பக்கத்துலேயே மாட்டு கொட்டாயும் கட்டியாச்சு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ மாடு வாங்கணும், நாட்டு மாடு தான் வாங்கணும். ஏன்னா அதோட கோமியத்தை வச்சு தான் நம்ம 5 இலை காவியம்லாம் நம்ம செய்ய முடியும். அதனால் இப்படி ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஒரு சைடு மாடு வச்சுருக்கலாம் இருக்கோம், இன்னொரு சைடு வந்து ஏதாவது காய போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலான் இருக்கோம். இது ஒரு சின்னதாக ஒரு தொட்டி கட்டியிருக்கோம். ஏன்னா தண்ணி இல்லாத டைமில் வந்து நம்ம பிடிச்சி வச்சிட்டோம்னா தண்ணி இல்லாத காலத்தில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம். இதுக்கு ஒரு மோட்டரும் கனெக்ட் பண்ணணும்.
ஸோ அது பொண்ணான வேலையில் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. ஸோ மற்றபடி தொட்டி கட்டி அதில் தண்ணியும் சேர்த்து வச்சாச்சு. இப்போ தக்காளிக்கு போகலாம். தக்காளியில் பார்த்தீங்கன்னா கயிறெல்லாம் கட்டியாச்சு. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி கயிறை கட்டி விட்டணும்னு சொன்னால அது கயிறு கட்டியாச்சு. அது எப்படி கயிறு கட்டி விட்டோன்றது அதோடய சாகுபடியை வந்து நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக காமிக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம் நிறைய காய் வந்திருக்கு, நல்லா பழுத்துருச்சு. ஸோ இனிமேட்டு இதை அறுவடை பண்ண வேண்டியதுதான். ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையாவது அறுவடை பண்ணிடணும், இல்லைன்னா பழமெல்லாம் வந்து அழுவி போயிடும். மதியான சமையலுக்கு நம்ம இடத்துல உள்ள தக்காளியே எடுத்து சாம்பார் செய்யலான்னு இருக்கிறேன். அதே ஹஸ்பண்ட் வந்து நல்ல தக்காளியாக பார்த்து பறிச்சிட்ருக்கிறாங்க. ஸோ வெறும் தக்காளி அப்புறம் பச்சை மிளகா இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு சாம்பார் செய்யலான் இருக்கேன். ஸோ இவங்க எனக்கு வந்து பச்சை மிளகா பறித்து கொடுக்குறாங்க, நல்ல பச்சை மிளகா கொஞ்சமாக. ஸோ இன்றைக்கி மதியானம் சாம்பார் தான் செய்யலான் இருக்கேன். ஸோ பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் பறிச்சாச்சு. சாம்பாருக்கு ரெடி எல்லாமே காயெல்லாம். பக்கத்தில் இருக்கிற ஒரு விவசாயி வந்து அவங்க நிலத்தில் விளைஞ்ச பீன்ஸை கொடுத்துட்டு போனாங்க. ஒரு பாதி கட்டை பை ஃபுல்லாக கொடுத்துட்டாரு. ஸோ அதை வச்சு பொரியல் செஞ்சிடலான்னு முடிவு பண்ணியாச்சு மத்தியானத்துக்கு. ஸோ இதுதான் சாம்பார். நம்ம நிலத்தில் விளைஞ்ச தக்காளியும் பச்சை மிளகா வச்சு சாம்பார் செஞ்சாச்சு. அப்புறம் வந்து பீன்ஸ் போட்டு பொரியல், அதே பச்சை மிளகா போட்டு பொரியல் செஞ்சாச்சு. ஸோ மதியானம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வேலி உரத்தில் ஃபுல்லாக நாங்கள் வந்து துவரையும் சோளமும் போட்டிருந்தோம். ஸோ முன்னாடி நீங்கள் சோளம் பார்த்துருப்பீங்க, அது முடிஞ்சிருச்சு, இப்போது காஞ்சிருச்சு. இப்போ வந்து துவரத்தில் பூ நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்ச நாளில் காய் வச்சிரும். மாமரத்துக்கு இடையில் போட்டிருந்த மொச்சை செடி தான் இப்போ நல்ல பூ பூத்து காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள், காய் எப்படி குட்டி குட்டியாக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்ச நாளில் முத்திரும். ஈவினிங் ஆனோடனே மேலே பாருங்க, கோழி போய் உட்காந்துருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சதா ப்ரௌன் கலர் இருக்கிறது கோழி, இந்த ரெண்டு கோழி மேலே போய் உட்காந்துருக்குங்க, அடைஞ்சிருச்சுங்க. இப்போ பயமுறுத்த வேண்டாம், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா, பிடிச்சிருந்துதா? ஸோ இன்னும் நான் வந்து நிறைய வீடியோஸ் போடுறேன், கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.